வன வளங்களையும் பல்லுயிர் பெருக்கத்தையும் பாதுகாப்பதில் பழங்குடியின மக்கள் முக்கிய பங்கு வகித்து வருகின்றனர். மாநிலத்தில் அதிக அளவு வனப்பரப்பை கொண்டுள்ள மாவட்டம் என்பதோடு அதிக எண்ணிக்கையிலான பண்டைய பழங்குடியின மக்கள் வாழும் மாவட்டமாகவும் திகழ்ந்து வரும் நீலகிரி மாவட்டத்தில் பழங்குடியின மக்களின் பாரம்பரியம் மாறாமல் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் வகையில் சூழல் சுற்றுலா திட்டம் வனத்துறை மூலம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்காக பழங்குடியின மக்களை உறுப்பினர்களாக கொண்டு சூழல் மேம்பாட்டுக் குழுக்களை வனத்துறை ஏற்படுத்தி அவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகின்றன. மாவட்டத்தில் பைன் காடுகள், அப்பர் பவானி, பகல்கோடு மந்து உள்ளிட்ட பல்வேறு வனப்பகுதிகளில் உள்ள சூழல் சுற்றுலா மையங்களை இக்குழுக்கள் நிர்வகித்து வருகின்றன. மாவட்டத்தில் இதேபோன்று அவலாஞ்சி மற்றும் அப்பர் பவானிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை வாகனங்கள் மூலம் அழைத்துச் சென்று இயற்கை காடுகளின் முக்கியத்துவம் எடுத்துரைக்கப்படுவதாகவும் இதன் மூலம் இயற்கையோடு மனிதன் எப்படி ஒன்றி வாழ வேண்டும் என்பது உணர்த்தப்படுவதாக கூறுகின்றனர் சுற்றுலா பயணிகளான டாக்டர் கமல், திரு ஜெயக்குமார். இந்த ஃபால்ஸோட பக்கத்துல இருந்து இருக்கேன். இது நான் திருச்சியிலிருந்து வந்திருக்கேன், டாக்டரா இருக்கேன். பட் இந்த சிச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையோட மனிதன் எப்படி ஒன்றி வாழணும் அப்படின்றத வந்து நமக்கு ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு வியூவ ஏற்படுத்துது. அவலாஞ்சியோட அவுட்டர்ல இருக்கிற இயற்கை எழில் அப்படியே பிரபஞ்சத்தை பார்த்தாலே வியப்பா இருக்கு. இந்த பக்கம் இருக்கிறது வந்து நேச்சுரல் சேலோ அப்படின்றாங்க. அது அந்த மரங்கள் எல்லாம் பூ பூக்குறப்ப அப்படியே காலிஃபிளவர் ஷேப்லயே இருக்குமாமா, இங்க இருந்து பார்த்தாக்க காலிஃபிளவர் மாதிரியே இருக்கும் அப்படின்றாங்க. பட் இன்னும் பூ பூக்குற சீசன் வரல போல இருக்கு. பட் எனிவே இங்க வந்துட்டு இந்த ஃபால்ஸ் இங்க அப்படியே பாத்தீங்கன்னா லைட்டா சாரல் துளிட்டு இருக்கு. இந்த கிளைமேட்டு அப்பா மனிதன் வந்து நம்முடைய எல்லா விஷயங்களையும் மறந்துட்டு இயற்கையோட நம்ம ஒன்னா இருக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சிக்க வேண்டிய எஜில் குஞ்சும் நீலகிரியின் இயற்கை எஜிலை அனுபவிக்க வரும் சுற்றுலா பயணிகளை முறைப்படுத்தி அவர்களுக்கு இயற்கையின் முக்கியத்துவத்தை எடுத்திருக்கும் சூழல் சுற்றுலா மேம்பாட்டுக் குழுவின் பணி பாராட்டத்தக்க ஒன்றாகும். தூர்தர்ஷன் செய்திகளுக்காக உதகமண்டலத்திலிருந்து என் மயில்வாகனன்.